ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆதாயத்திற்காக வெறும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிடையாது. சில நேரத்தில் ஆதாயத்திற்காக ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் கூட உங்களை அவர்களுடைய ஆதாயத்திற்காக உங்களை நடத்த முடியும், நடத்த முடியும். கடைசியில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நிற்கதியாக நிற்கும்போது அவங்க வாயிலிருந்தே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலையா, நீ ஏன் ஜெபம் பண்ணலையா, நீ ஏன் பரிசுத்தமாக வாழலையா, உனக்கு ஆண்டவர் எச்சரிக்கலையா, நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு கேட்டியா இல்லையா, நீ ஆண்டவரத்தில் அடையாளம் கேட்டியா இல்லையா. நன்றாய் கவனிங்கள், இந்த இடத்துல ஒரு மனுஷனை பயன்படுத்த நினைச்சது உலகத்தான் கிடையாது. யார் பயன்படுத்த நினைச்சானா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், பைபிளை தூக்கின உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பைபிளை தூக்கின உடனே நம்பிடக்கூடாது, நாலு அந்நிய பாசையை பேசின உடனே நம்பிடக்கூடாது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கை பிடிச்சி சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்படிதான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. நாலு அந்நிய பாசையை பேசின உடனேயே நீங்கள் நம்பிடக்கூடாது, அப்படியே கண்ணை மூடிட்டு நாலு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனேயே நீங்கள் நம்பிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவ கூட்டத்தில் இருக்கிற பொல்லாத காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடி நாலு சொல்லியாச்சா உடனே ஐயோ அப்படி அவ்வளோதான், இவர்கிட்ட நம்ம எல்லாம் செஞ்சிடலாம், இவர்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணிடலாம், அவ்வளோதான், அந்நிய பாஷையில் ஒரு மணி நேரம் ஏதோ பேசிட்டாரா உடனே, அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை, ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாய் மிக நன்றாய் ஊழியம் செய்கிற ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு நிறைய ஓநாய்கள் சுற்றி திரிகிறது. வெளியில் வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல வெளியில் அவங்க போதகருடைய அந்த காரியத்தை காமிச்சிட்டு, ஊழியக்காரன் என்கிறத காமிச்சுட்டு, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றத காமிச்சு வீடுகளுக்காய் சென்று அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து வீடுகளிலே பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலமாய் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்குது தெரியுமா, எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா. அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்க அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாதுன்னா, நீங்க பலியாயிடக்கூடாது, நீங்க பலியாயிடக்கூடாது. அவர்களுடைய ஆதாயத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்க, அது வேற, கர்த்தருக்காக செய்யுங்க, அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆனா ஒரு நாளும் மனுஷனுடைய முகத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்கல, செய்யவே கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு சேவை செய்கிறீங்களா, உதவி செய்கிறீங்களா, ஆண்டவர் நாமம் மகிமைக்காக செய்யுங்க. ஒரு ஊழியத்திற்காய் கொடுக்கிறீர்களா, ஆண்டவரை பார்த்து கொடுங்க. ஆனால் ஒரு நாளும் யாரை பார்த்து செய்யக்கூடாதுன்னா, மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது, மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது. இதுல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் தேவை. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ சிலர் வந்து ஆதாயத்திற்காக அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க கூட நமக்குள்ள வருகிறதற்கு வாய்ப்பு சொல்லுங்க, வாய்ப்பு இருக்குது, நாங்க அதை பார்த்துருக்கிறோம். எத்தனையோ பேர் அப்படி பாதிக்கப்பட்டு வந்து இன்று இழந்து போய் நிற்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதான் ஒருத்தருக்கு வந்து அவருடைய வேலைகளை செய்வதற்கு வந்து ஒரு 25 பேர் தேவைப்பட்டாங்களாம். அவருடைய சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் கவர்மெண்ட்ல வேலை பண்றவராம். உடனே ஒரு நாள் அவர் அனௌன்ஸ் பண்ணாராம். என்ன அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா, உங்க எல்லாரையும் ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாரு, எல்லாருமே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க, எழுதி கொடுத்து அதுல வர்ற அந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணா அதுல ஹியூஜா ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்டை எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கிடுவோம், அந்த இடத்த வாங்கி அதில் நம்ம கொட்டாரம் போட்டு அங்கே நம்ம ஊழியம் செய்யலான்னு சொல்லி
இவர் சொன்ன வார்த்தையை நம்பி கவர்மெண்ட் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்து கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு நம்பி வந்து அந்த மனுஷன் கடைசியில் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்த எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அதில் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஞானத்தை கூட யார் தான் தரணும் அப்படின்னா கர்த்தர் தான் தரணும். ஆமென். இங்கே ஏமாத்தினது யாரு சொல்லுங்க? ஆண்டவருடைய பேரை சொல்லி. யார் பேரை சொல்லி? எதை தூக்கிட்டு? பைபிளை தூக்கிட்டு, ஜபத்தின் மூலமாக. இல்லை இல்லை இல்லை, அதனால் எல்லாரையும் தவறாக பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு அறிவை தாருங்க. ஆண்டவரே எந்த மனுஷனுடைய ஆதாயத்திற்காகவும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்பட்டு விடவே கூடாது. மனிதர்கள் எங்களை அடிமையாக்காதபடிக்கு நீர் எங்களை உம்முடைய கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு செய்கிறதல்ல தவறல்ல, ஊழியங்களை தாங்குகிறது தவறல்ல. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தரே இல்லாத, கர்த்தரோடையே நடக்காத, கர்த்தருடைய சத்தத்தையே கேட்காத அவர்களை என்கரேஜ் பண்ணுறத ஆண்டவர் ஒரு கால் என்ன பண்ண மாட்டார்னா விரும்பவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள்.